ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பிடி பீச். இன்றைக்கான வீடியோவில் உங்கள் கூட நான் வந்து இப்போ ரீசெண்டாக நான் குரோம்பே சரவணா ஸ்டோர்ஸும் டி நகரும் போயிருந்தேன். அங்கே நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் ஹாலாக ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஹால் வந்து ஜஸ்ட் 250 ருபீஸ்க்குள்ளே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி நம்புகிறேன். அண்ட் ரொம்ப சாரிங்க, நான் வந்து இன்ட்ரோ ரெடி பண்ணேன், என் ஃபோனில் தெரியாமல் அந்த வீடியோ நானே டெலீட் பண்ணிட்டேன். அதனால தான் இமேஜ் வடிவில் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி பெல் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சம் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்துகிட்டே சூப்பராக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போகும், நல்லா ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் முதல்ல வந்து மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீஷோவை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் வந்து இங்கே கார்ட்ஸ் கொடுக்குறேன், அது மேலே கிளிக் பண்ணி அதை பற்றி டீட்டெயில் வீடியோ பார்த்துக்கோங்க. நான் வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெரிய கிளாத் கவரில் தான் போட்டு கொடுத்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒன்றுனா காமிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எந்த குர்த்தாவோ இல்லை டாப்ஸோ ஷேர் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் அது எல்லாமே நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அது இப்போ கூட நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த வந்த உடனே உங்களுக்கு வந்து நான் ஹாலாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரிண்டட் லெகின்ஸ் வாங்கியிருக்கேன், அப்புறம் ஒரே ஒரு ஜெகின், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பிளாசோ. அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு என்னெல்லாம் காஸ்மெட்டிக் ஐட்டம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெகின்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். அண்ட் இந்த எல்லா லெகினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சைஸ். ஸோ எவ்வளோ குண்டாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ ஒளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இது வேர் பண்ணலாம். மீடியமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து ட்ரையல்ஸ் கிடையாது, நம்ம ட்ரையல் பார்க்க முடியாது. அண்ட் இது எல்லாமே வந்து ஆங்கிள் லென்த் லெகின், அதை நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இது தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆரேஞ்ச் ஒயிட், அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலரில் மிக்ஸ் ஆயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ப்ளூவில் இருக்குது. ஸோ இதோட பேட்டர்ன் எனக்கு சீரியஸாகவே ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுங்க. இது கம்ப்ளீட்டாக இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் வருது. ரொம்ப 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 சாஃப்ட் மெட்டீரியல், உங்களுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இதை நான் இது வாங்கியிருக்கேன். இது நம்ம ஒயிட் டாப் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஆரஞ்ச் கலர் டாப் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம், இல்லை பிளாக் டாப் போட்டால் கூட இந்த பேண்ட் ரொம்ப நல்லா செட் ஆகிடும் உங்களுக்கு. இதோட ரேட் வந்து 226, சரியா? ஸோ இதோட ரேட் வந்து 226 வருது. நெக்ஸ்ட்டு பிரிண்டட் லெகின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான். இது வந்து பிளாக் லெகின், பிளாக்ல வந்து இந்த மாதிரி ஒயிட்டில் வந்து சம் குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் போட்டு நம்மளுக்கு வருது. இதுவும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல், சீரியஸாக இதுவும் அதே தான், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள், ரொம்ப சாஃப்ட். சேம் கான்ஃபிகரேஷன் தான் இதுலேயும் இருக்குது, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் இதோட ரேட் வந்து உங்களுக்கு இதுவும் வந்து உங்களுக்கு 226 தான் வருது. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லெகின் நான் சொல்வேன், இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிளில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொஞ்சமாக இந்த இடத்துல வந்து ப்ளூ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷனில் வந்திருக்கிற லெகின் இது வந்து எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. இது நம்ம பிளாக் டாப் போடலாம், இல்லை வந்து பர்பிள் கலர் டாப் போடலாம், இல்லை ஒயிட் டாப் போட்டால் இன்னும் ரொம்ப சூப்பராக கான்ட்ராஸ்டாக தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இதோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வருது. இதோட ரேட்டும் வந்து உங்களுக்கு 226 தான் வருது. ஸோ இதோட ரேட்டும் உங்களுக்கு 226 தான் வருது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுதான். இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஜீன்ஸ் மாதிரி இருந்ததுனால தான் நான் வாங்கினேன். பட் வந்து இது வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்தேன், இது வந்து அந்த லெகின்ஸ் காமிச்சல, முன்னாடி காமிச்ச லெகின் அளவு இது வந்து அவ்வளோ ஸ்ட்ரெச்சபிளாக இல்லை. பட் வந்து இதை நம்ம வேர் பண்ணலாம், ஒல்லியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டபிளாக இருக்கும். என்னோட சிஸ்டருக்கு நான் இதை கொடுத்துட்டேன், பிகாஸ் வந்து அவளுக்கு கரெக்டாக இருந்தது, என்னோட முட்டிக்கு மேலே இது ஏறல, அந்தளவு டைட்டாக இருந்தது சொல்லிட்டு நான் சிஸ்டர் கொடுத்துட்டு அவதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இதுதான் அது, கிட்டத்தட்ட ஜீன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் சைடில் பாக்கெட்ஸ் இருக்கு, பாக்கெட்ஸ் மாதிரி இருக்கும் பட் பாக்கெட் கிடையாது, ரொம்ப ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல். இதுவும் கூட இந்த மாதிரியான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வெளில போட்டு போனால் கூட இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஜீன்ஸ் மாதிரி தான் இருக்குமே தவிர லெகின்ஸ் மாதிரி இருக்காது. இதோட ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, 300 ருபீஸ் இது. மற்றதை விட இது இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகம், 300 ருபீஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் ட்ரையல் ரூமில் இது அலவுட் கிடையாது, பட் நான் உங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி இது ஒன்றே ஒன்று மட்டும் ட்ரையல் பார்க்குறேன், நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன், எனக்கு தெரியாது, ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. அப்போ நான் இதுதான் ட்ரையல் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோ, அதுக்கப்புறம் பிளாக்கு, ப்ளூ, ரெட், எல்லா கலர்ஸும் மிக்ஸ் ஆகி கிடக்கு. ஸோ எந்த டாப் போட்டாலுமே செட் ஆகிடும், பிளெயின் டாப்ஸ் எது போட்டாலும் செட் ஆகும். அண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் வெளில தான் போட்டு போகணும்னு கிடையாது, வீட்டில் கூட ரொம்ப கேஷுவல் வேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் டெய்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு, டெய்லி யூஸ்க்காக நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள். இதோட ரேட்டும் வந்து நம்மளுக்கு 226 தான் இதோட ரேட்டும் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது வந்து ப்ளூ கலர், கம்ப்ளீட்டாக ப்ளூ கலரில், எல்லோ ரெட், அதுக்கப்புறம் பிங்க் கலரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளார்ஸ் மாதிரி போட்டிருக்கு, ஃப்ளோரல் டிசைன்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்துருக்கு, ஃப்ளோரெல்லாம் ஏதோ ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட மெட்டீரியலும் சீரியஸ்லி சாஃப்ட், சேம் கான்ஃபிகரேஷன் எல்லாமே அதே தான். இதோட ரேட்டும் வந்து 226 தான் வருது. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்குது இதோட பேட்டர்ன்ஸ். ஸோ லெகினை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிண்டட் லெகின் 6 வாங்கியிருக்கேன் நான். ஸோ இதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஜெகின்க்கு மூவ் பண்ணலாம்.
ஜெகின்ல நான் வந்து ஒன்று தான் வாங்கியிருந்தேன். ஒயிட் ஜெகின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லா கலர்ஸும் கிடச்சிரும் பட் ஒயிட் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. பட் முக்கால்வாசி நாங்கள் போகும்போதுலாம் ஸ்டாக் இருக்காது, பட் இந்த வாட்டி போனால் ஸ்டாக் இருந்தது. ஸோ உங்களுக்கு இதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது இந்த ஜெகின்னு, நல்ல ஸ்ட்ரெச்சபிள். அண்ட் என்னோட ஹிப் சைஸ் வந்து 38, ஸோ ஒரு 38 சைஸ் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து ஆங்கிள் லென்த் ஜெகின் தான் வருது. லிட்டில் பிட் லூஸாக இருக்குது, லிட்டில் பிட் லூஸாக தான் இருக்குது. அண்ட் இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 456 ருபீஸ் வருது. நல்ல மெட்டீரியல், நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக தான் இருக்குது. நம்மளுக்கு இந்த சைடில் வந்து பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னாடி நம்மளுக்கு வந்து பாக்கெட் இருக்குது. ஸோ லெகின் போட முடியாத நேரத்தில் ஜெகின் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை ஒன்று வாங்கியிருந்தேன் நான். ஒயிட் கலரில் க்ரீமி ஒயிட் இருக்குது, ஒயிட் இருக்குது. அந்த லைட்டிங்கில் உங்களுக்கு மேபி க்ரீமி ஒயிட்டாக தெரியலாம், பட் நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க ஒயிட்டாக இல்லை க்ரீமி ஒயிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு ஜெகின் மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன், ஜெகினில் இது மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் என்கிட்ட ஒயிட் ஷால் இருந்தது, அது வந்து க்ரீமி ஒயிட் ஆயிடுச்சு, அந்தளவு வந்து அது கலர் மாறி போச்சு. சரி நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஒயிட் ஷால் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஒயிட் கலரில் பிளெயின் ஒயிட், வேறு எதுவுமே கிடையாது. கீழே மட்டும் சின்னதாக இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு எதுவுமே இதில் இல்லை. இது ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட காஸ்ட் வந்து நம்மளுக்கு 164, அதாவது 164 ருபீஸ் இது. அதுக்கப்புறம் ரெண்டு பேண்ட், ரொம்ப நாளாக வந்து நான் பிளாசோ வாங்கணும், பிளாசோ வாங்கிட்டு பிளாசோவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்க போனேன். ஸோ கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு போனேன். நான் யூஸ்வலாக உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், இப்போ நீங்கள் ஜெகினோ இல்லை லெகினோ எதாக இருந்தாலுமே, பிளாசோவாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக ரெண்டு கம்பல்சரியான ஒரு கலர் வச்சுக்கோங்க, பிளாக் ஒயிட். இது ரெண்டும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, அப்போ தான் எனக்கு எந்த ட்ரெஸ் வேணாலும் அதோட மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பிளாசோ உங்ககிட்ட பிளாக் ஒயிட் தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாப் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் மெயின் பேசிக் கலர் உங்ககிட்ட எப்பவுமே ரெண்டு கலர் இருக்கணும் அப்படின்னா ஒயிட் அண்ட் பிளாக் எப்பவுமே வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். ஸோ ஓகே, நம்ம வந்து பிளாசோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வாங்கின பிளாசோ இதுதான். ரொம்ப 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 சாஃப்ட் மெட்டீரியல், சீரியஸாக அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்தது, நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சாஃப்ட். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச்சபிளாக இது இருக்குது அப்படின்ட்டு. அவங்கக்கிட்ட கேட்டேன் எனக்கு இது பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஃப்ரீ சைஸ் தான், ரெண்டு பிளாஸும் ஃப்ரீ சைஸ் தான். அவங்கக்கிட்ட கேட்டேன் எனக்கு இது பத்துமான்னு சொல்லிட்டு, அவங்க சொன்னாங்க குண்டா, உங்களை விட குண்டாக இருக்கிறவங்களாம் போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப அழகாக இருக்கும் இது உங்களுக்கு போடும் போது. யூஸ்வலாக வந்து இந்த பிளாசோஸ் வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களை விட மீடியமாக இருக்கிறவங்களும் குண்டாக இருக்கிறவங்களும் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். முக்கியமாக குண்டாக இருக்கிறவங்க போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் பிளாஸ் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இதோட மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளோ சாஃப்ட்டாக இருந்து எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். இந்த சம்மருக்கு ரொம்ப அப்படியே அப்படியே அந்த பேண்ட் போட்டுட்டு அப்படியே இருந்துடலாமான் இருக்கும், அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்தது இது. ஓகே, இதோட ரேட் நான் உங்களுக்கு சொல்லலை. அண்ட் இது வந்து பிளாக் கலர், பிளாக் இல்லை ஒரு மாதிரி கிரேஷ் பிளாக் கலர், பிளாக் அப்படியே ஜெட் பிளாக் எனக்கு வாங்க பிடிக்காது யூஸ்வலாக. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி பிளாக் ட்ரை பண்ணேன். இதோட ரேட் வந்து உங்களுக்கு 482 வருதுங்க ஒரு பிளாசோவோட ரேட்டு. இது பிளாசோவோ இல்லை பலாசோவோ ஏதோ ஒன்று, நான் பிளாசோ பிளாசோ தான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இதுதான். பிளாக் வாங்கிக்கிட்டேன், சரி கண்டிப்பாக ஒயிட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய டாப்ஸ் இருக்குது, பட் கீழே வந்து நான் லெகின்ஸ் தான் பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பிளாசோ ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட், க்ரீமி ஒயிட்லாம் கிடையாது, பியூர் ஒயிட் தான் இது. ஒயிட் கலரில் ஒரு பிளாசோ. யூஸ்வலாக நம்ம எது எடுத்தாலுமே ஒயிட் எடுத்தோன்னா அதோட காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள், இதுவும் அதே சேம் திங் தான். இதோட ரேட் வந்து 606 ருபீஸ் வருதுங்க. இது வாங்கியிருந்தேன். இப்போ நீங்கள் டார்க் கலர்ஸ்லாம் டாப்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் பிளாசஸோட கம்பைன் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து லைட் கலர் குர்த்தா அந்த மாதிரிலாம் வாங்கினீங்களா, பிளாக் பிளாஸும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் போடும்போது. ஸோ உங்களுக்கே தெரியும் எதை இதோட பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ட்ரெஸ் இதில் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் தான் வந்து பாட்டம் வேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இப்போ ஸோ இதெல்லாம் தான் வந்து பாட்டம் வேர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதுக்கு எல்லாமே டாப்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்தவொடனே கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஃபிஃப்த் ஃப்ளோரில் வந்து காஸ்மெட்டிக் மேக்கப் ஐட்டம் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் இதெல்லாமே ஃபிஃப்த் ஃப்ளோரில் இருக்கும். முக்கால்வாசி நாங்கள் போயிட்டு வந்ததுனால எனக்கு அவ்வளோ கரெக்டாக தெரியும் எந்த ஃப்ளோரில் எதிர்க்கேன், அந்தளவு எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு போயிட்டு வந்ததுனால. ஸோ ஃபிஃப்த் ஃப்ளோரில் இதெல்லாமே இருக்கும், நீங்கள் போனால் தரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் எல்லாமே இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, பிளாசோ ஜெகின் லெகின்லாம் அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் காஸ்மெட்டிக்ஸில் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒன்றுனா காமிக்கிறேன். முதல்ல இது தாங்க வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு மேக்கப் ஸ்பஞ்சு, இதில் வந்து 6 கலரில் 6 மேக்கப் ஸ்பஞ்ச் வருது. உங்களுக்கு நான் வந்து ஒன்றுனா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 6 கலரில் நம்மளுக்கு வந்து 6 மேக்கப் ஸ்பஞ்ச் வருது. ஒயிட், பர்பிள், ஸ்கின் கலர், அப்புறம் க்ரீன், அதுக்கப்புறம் பேபி பிங்க், டார்க் பிங்க், இந்த கலர்லலாம் வந்து மேக்கப் ஸ்பஞ்சஸ் வருது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியான மேக்கப் ஸ்பஞ்சஸ். நான் இதுக்கு முன்னாடி மேக்கப் ஸ்பஞ்ச் வாங்குறது இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சர்வனில் தான் வாங்குவேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது 6 வந்து செட்டாக இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பாக்குள்ள வரும். இதோட ரேட் வந்து உங்களுக்கு வந்து 35 ருபீஸ் வருதுங்க. இது ஒன்று வாங்கியிருந்தேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபேஷியல் ஹேர் எடுக்கிறது, அப்பர் லிப் ஹேர் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது ஐப்ரோஸ் கீழே இந்த இடத்துல குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் வளர்ந்துச்சுன்னா அதெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரியல. 33 ருபீஸுங்க. இது வந்து 3 வரும்.
இந்த இடத்துல குட்டியாக கோம்பு மாதிரி இருக்குது, அதை இது பண்ணிட்டு அந்த ஹேர் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது ப்ளூ ஹெவன்லேருந்து ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் திஸ் ஒன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலைனர், ப்ளூ ஹெவனோட ஃபைன் லைன் வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ரொம்ப நாள் ஆக்சுவலாக ஐலைனர் அப்படின்னு ஒன்று நான் வாங்கி இது ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ ரிசல்ட்ஸ் அவ்வளோ தின்னாக அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். இது ஜெட் பிளாக் கலரில் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஐ ஹோப் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். அண்ட் இது வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் நம்மளோட மேக்கப் டியூட்டோரியல் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் த செகண்ட் திங் இஸ் திஸ் ஒன். இது வந்து சாரி இதோட ரேட் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதோட ரேட் வந்து ஐ திங்க் 28-38. எனக்கு இதோட ரேட் எக்ஸாக்டாக தெரியல, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் முடிஞ்சால் லிங்க் பண்ணுறேன். இதுதான் அடுத்தது வாங்கியிருந்தது. இது வந்து ப்ளூ ஹெவனுடைய ஒரு மஸ்காரா, லிக்விட் மஸ்காரா. ஆக்சுவலாக நான் ப்ளூ ஹெவனோட மஸ்காரா ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் எனக்கு ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு புது மஸ்காரா. அண்ட் இந்த மஸ்காராவோட ரேட் ஜஸ்ட் 50 ருபீஸ் தான். ஒரு மஸ்காரா 50 ருபீஸ்க்கு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ இதுதான் 50 ருபீஸ் தான் இந்த மஸ்காரா ப்ளூ ஹெவனோடது. முக்கால்வாசி சரணாவில் வந்து எல்லா ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட்ஸும் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க போனால். அண்ட் இது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்காது, முக்கால்வாசி இதெல்லாம் வந்து ஸ்டோரில் தான் கிடைக்கும். வாட்டர் ப்ரூஃப்னு தான் சொல்லியிருக்காங்க. இதையும் நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணுறேன். குட்டியாக தான் இருக்குது, புதுசுன்றதுனால இப்படி வழிய வழியே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோ இதோட இது எப்படி தான் இருக்குது, மீன் அந்த வாண்ட் இப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது, அழகாக குட்டியாக நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட கேரி பண்ணிட்டு போகலாம். ரொம்ப அழகாக குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒன்று மெயினாக நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன். இதோ இது, நான் எப்பவுமே ஷீட் மாஸ்க் வந்து சரவணாவில் வாங்கணும்னு ட்ரை பண்ணுவேன். நான் போகிறப்பெல்லாம் சுத்தமாக ஸ்டாக் இருக்காது. பட் இந்த வாட்டி நான் இதை வாங்கணுன்ற தாட்லேயே போல, பட் எப்படி என் கண்ணுக்கு எதிராக நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி எதிர இருந்தது. சரி கண்டிப்பாக வாங்கணுன்ற மாதிரி வாங்கிட்டேன். ஷீட் மாஸ்க் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்து இந்த வாட்டி கிடச்சிருச்சுங்க. இது வந்து ஒரு ஷீட் மாஸ்க் வந்து 24 ருபீஸ். கண்டிப்பாக நம்ம இதை பற்றி வீடியோ பார்க்கலாம். இது வந்து 6 ஷீட் மாஸ்க் வாங்கியிருந்தேன். ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இருக்குது, ஒரு சிலது வந்து ப்ளூவில் இருக்குது, ஒரு சிலது மில்க் ஃப்ளேவர், ஆலுவேரா, பிட்டர் கார்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கம்பைண்டாக 6 வாங்கியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து 24 ருபீஸ் தான். 24 ருபீஸ்க்கு நம்ம ஷீட் மாஸ்க் பார்த்துருக்கவே மாட்டோம். சரவணாவில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக போனால் ஒன்றாவது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எஸ் இதுதான் வாங்கியிருந்தேன். ஸோ காஸ்மெட்டிக் செக்ஷனில் அவ்வளோதான் வாங்கியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த வீடியோவில். அண்ட் இன்னும் நான் ஷேர் பண்ணோம். அண்ட் நான் வந்து அதே டேயில் தான் டி நகரும் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டி நகர் நான் போயிருந்தேன். அங்கே வந்து ரெண்டு பேக்கேஸ் வாங்கியிருந்தேன். என்னோட மொபைல் புது மொபைல் நான் வாங்கியிருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நான் இன்னும் பேக்கேஸ் வாங்காமல் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் எப்படி இருக்குது மொபைல்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பேக்கேஸே வாங்கலை. சரின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பேக்கேஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். பிளாக், இது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்ல வரும். ஸோ இது ஒரு பேக்கேஸ் பிளாக்ல வருது. இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஈச் வந்து 100 ருபீஸ். இது ஒன்று வாங்கியிருந்தேன். பாப் சாக்கெட் இங்கே ஸ்டிக் பண்ணி போயிலானே என் தங்கச்சி ஏதாவது டிஏவே பண்ணி கொடுப்பா, அதெல்லாம் இங்கே வச்சுப்பேன். இன்னொன்று வந்து இது. ஸோ இதுவும் வந்து 100 ருபீஸ் தான். இது வந்து ஹலோ கிட்டி, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லோ ரெட்டு ப்ளூ இந்த மாதிரி இருந்தது. எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு ப்ளூ வாங்கியிருக்கேன். அண்ட் வந்து இப்போ நம்ம இது வைக்கிறோன்னா அப்படின்னு இப்போ தரையில் வச்சா கூட அந்த மொபைல் வந்து டக்குன்னு இதுவே ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு புஷ் புஷ்ஷுன்னு இருக்கனால அந்த மொபைலோட கேமரா ஸ்க்ராச் ஆகாமல் நல்லா ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பேக்கேஸும். ஈச் வந்து 100 ருபீஸ் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஹால் வீடியோ முடிஞ்சு போச்சு. ரெண்டே ரெண்டு பேக்கேஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அந்த லெகின் ஜெகின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் காஸ்மெட்டிக் ஐட்டம், எனக்கு எது வேணுமோ அது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது எதுக்குமே நல்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது, பிகாஸ் இது எல்லாமே நம்ம வந்து கடையில் போய் வாங்கியிருக்கேன். ஸோ லிங்க் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ எஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டன் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேர்ள்ஸாக இருக்கீங்கன்னா டெஃபினெட்டாக நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து தீபாரங்கநாத் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஐடி இன்ஸ்டாகிராமில். ஸோ இன்ஸ்டாகிராமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.